வணக்கம் நண்பர்களே, சாய்பாபா அங்குள்ள மக்களுக்கு என்ன ஆலோசனை வழங்கினார் என்பதை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். சாய்பாபா தனது பக்தர்களை ஜெபிக்கவும் கடவுளின் பெயரை உச்சரிக்கவும் புனித நூல்களை படிக்கவும் ஊக்குவித்தார். குரான் மற்றும் இந்துக்களின் நூல்களை இராமாயணம், விஷ்ணு சஹஸ்ரனம், பகவத்கீதை, யோகா வசிஷ்டம் போன்றவற்றை படிக்கும்படி முஸ்லிம்களிடம் கூறினார். அவர் தனது பக்தர்களுக்கும் பின்பற்றுபவர்களுக்கும் ஒரு தார்மீக வாழ்க்கையை நடத்தவும் மற்றவர்களுக்கு உதவவும் அவர்களை அன்போடு நடத்தவும் குணத்தின் இரண்டு முக்கிய அம்சங்களை வளர்க்கவும் அறிவுறுத்தினார். நம்பிக்கை மற்றும் பொறுமை. சாய்பாபா இரு மதங்களின் மத நூல்களையும் விளக்கினார். அவருடன் தங்கியிருந்தவர்கள் எழுதிய மற்றும் எழுதியவற்றின் படி அவர் அவர்களை பற்றி ஆழமான அறிவை கொண்டிருந்தார். அத்வைத வேதாந்தத்தின் ஆவிக்கு இந்து வேதங்களின் அர்த்தத்தை விளக்கினார். இது அவரது தத்துவத்தின் தன்மை. இது பக்தியின் ஏராளமான கூறுகளையும் கொண்டிருந்தது. மூன்று முக்கிய இந்து ஆன்மீக பாதைகள் பக்தி யோகா, ஞான யோகா மற்றும் கர்ம யோகா சாய்பாபாவின் போதனைகளில் காணப்பட்டன. அவர் இரு மதங்களையும் இணைத்த விதத்தின் மற்றொரு எடுத்துக்காட்டு அவர் தனது மசூதியான துவாரகாமைக்கு வழங்கிய இந்து பெயர். கடவுள் எல்லாவற்றையும் ஊடுருவி ஒவ்வொரு உயிரினத்திலும் வாழ்கிறார் என்றும் அவை ஒவ்வொன்றின் சாரம் கடவுள் என்றும் சாய்பாபா கூறினார். உலகமும் மனிதனும் தரக்கூடிய அனைத்தும் நிலையற்றவை என்றும் கடவுளும் அவருடைய பரிசுகளும் மட்டுமே நித்தியமானவை என்றும் சாய்பாபா கூறினார். கடவுள், பக்தி மற்றும் அவரது விருப்பத்திற்கு சரண்டைய பக்தியின் முக்கியத்துவத்தையும் சாய்பாபா வலியுறுத்தினார். ஒருவரின் ஆன்மீக குரு மீது நம்பிக்கை மற்றும் பக்தியின் அவசியம் குறித்தும் பேசினார். எல்லோரும் ஆத்மா, உடல் அல்ல என்று கூறினார். தன்மையின் எதிர்மறையான அம்சங்களை வென்று நல்லவர்களை வளர்த்து கொள்ளுமாறு அவர் தனது சீடர்களுக்கும் பின்பற்றுபவர்களுக்கும் அறிவுறுத்தினார். எல்லா விதியும் கர்மாவால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை அவர் அவர்களுக்கு கற்பித்தார். சாய்பாபா தனது ஆதரவாளர்களிடம் பணம் கேட்பார். அதை அவர் அதே நாளில் ஏழைகளுக்கும் பிற பக்தர்களுக்கும் கொடுப்பார். சாய்பாபா தொண்டு மற்றும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை ஊக்குவித்தார். அவர் கூறினார், ஏதேனும் உறவு அல்லது தொடர்பு இல்லாவிட்டால் யாரும் எங்கும் செல்ல மாட்டார்கள். எந்த மனிதர்களோ அல்லது உயிரினங்களோ உங்களிடம் வந்தால் அவர்களை புத்திசாலித்தனமாக விரட்ட வேண்டாம். ஆனால் அவர்களை நன்றாக பெற்று தகுந்த மரியாதையுடன் நடத்துங்கள். சிறிய சரி, கடவுள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். நீங்கள் தாகமுள்ளவர்களுக்கு தண்ணீர், பசித்தவர்களுக்கு ரொட்டி, நிர்வாணத்திற்கு உடைகள் மற்றும் உங்கள் வராண்டாவை அந்நியர்களுக்கு உட்கார்ந்து ஓய்வெடுப்பதற்காக வழங்கினால். அவருக்கு பிடித்த பிற சொற்கள், நான் இங்கே இருக்கும் போது ஏன் பயப்படுகிறீர்கள்? அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. சாய்பாபா தனது பக்தர்களுக்கு 11 உறுதிமொழிகளை அளித்தார். ஷிரடி மண்ணில் யார் தங்கள் கால்களை வைத்தாலும் அவர்களின் துன்பங்கள் முடிவுக்கு வரும். மோசமான மற்றும் பரிதாபகரமானவர்கள் என் சமாதியின் படிகளில் ஏறியவுடன் மகிழ்ச்சியையும் பெறுவார்கள். இந்த பூமிக்குரிய உடலை விட்டு வெளியேறிய பிறகும் நான் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் வீரியமாகவும் இருப்பேன். என் கல்லறை என் பக்தர்களின் தேவைகளை ஆசீர்வதித்து பேசும். என் கல்லறையிலிருந்து கூட நான் சுறுசுறுப்பாகவும் வீரியமாகவும் இருப்பேன். என் கல்லறையிலிருந்து என் மரண எச்சங்கள் பேசும். என்னிடம் சரண்டைந்து என்னை அடைக்கலம் தேடும் அனைவருக்கும் உதவி செய்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் நான் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை பார்த்தால் நான் உன்னை பார்க்கிறேன். உங்கள் சுமையை நீங்கள் என் மீது செலுத்தினால் நான் நிச்சயமாக அதை சுமப்பேன். நீங்கள் எனது ஆலோசனையையும் உதவியையும் நாடினால் அது உங்களுக்கு ஒரே நேரத்தில் வழங்கப்படும். மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எனது சேனலை குழு சேர மறக்காதீர்கள்.